உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது கஷ்டமா, லீக் ஜெயிக்கிறது கஷ்டமா? லீக் தான். வாமோஸ் வாமோஸ். இதுக்கு பேரு பாட்டில். இதுல வந்து மூடி இருக்கு. இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சாங்க. தண்ணி ஊத்தி இது குடிச்சிட்டு மூடலாம். இது கிளாஸ்ல பண்ணாங்க, பிளாஸ்டிக்ல பண்ணாங்க. இது பேரு பாட்டில். சிரிக்காதீங்க 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 சொல்லு. சிரிக்கிறாங்க, சிரிக்கலாம் மாட்டேன். இது எனக்கு கொடுத்துருங்க, நான் ஒட்ட விட்டு இந்த கிளப்பை ஃபாலோ பண்ணால் இது விடியா கோபால். அது ஏன் கோபால் செகண்ட் பிளேஸ் வந்தாருன்னு திட்டுறாங்க. நேற்று நைட்டு மேட்ச் முடிஞ்சிட்டு எல்லாருக்கும் மேட்ச் டிபோஸ்டாக எனக்கு இன்ஸ்டால் அனுப்புறான். மேட்ச் எனக்காகவே பார்ப்பீங்களா உட்காந்துக்கிட்டீங்க? ஏண்டா என்னடா சொன்னீங்க, ஃபைனல்ஸ் ஒரு டீம் ஜெயிச்சா கப்பு தானேங்க, அது இதில் மற்ற கேம்லலாம் இருக்கும். இதில் எங்கள் பக்கத்து கிரௌண்டை என்ன வேடிக்கை பார்த்துக்க வச்சிங்கண்ணே? அதான மேட்ச் இவன் ஜெயிச்சா மட்டும் போதாதண்ணா, அவன் டையில தோக்கணும் அப்படின்றான் உட்காந்துக்கிட்டு. எனக்கு இது வந்து இப்போ உங்க ஃபீலிங் எப்படி இருக்கு? வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது கஷ்டமா, லீக் ஜெயிக்கிறது கஷ்டமா? லீக் தான். எப்படி லீக் தான், லீக் தான். வேர்ல்ட் கப்ல கூட இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை மாதிரி. எனக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவனுங்க. ஏன்னா நான் உண்மையிலே ஒருத்த மீன் போட்டிருந்தேன், விஜய் நான் அரசனல் ஜெயின்னு சொல்ல மாட்டாரு, மேன் சிட்டி தோக்கணும் வேண்டிக்கிட்டு இருப்பாரு. நான் அந்த மேட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 78வது செகண்ட் போடணும் கோலா கை வச்சுட்டு இனிமே இவனுங்க ஜெயிச்சாருன்னா ஜெயிக்கலன்னா ஆயிடுச்சு. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டையட்டெல்லாம் ஒரு மாதிரி, ஃபேன்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, பா நாங்கள் செகண்ட் வந்துட்டு தெரியுமான மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்த மாதிரி. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தனிப்பட்டு ஆர்சனல் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சீசன் உங்களுக்கு. நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப லக்கின்னு, 20 இயர்ஸாக வெயிட் பண்ண கும்பலாம் இருக்கா, அவங்க ஒரு வருஷத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அடுத்த வருஷமாக வந்துட்டு நான் மோட்டிவேட்டடாக வருவாங்க ஸ்குவாடுன்னு சொல்கிறது தான் வந்துட்டு எப்பவுமே தலைவலியாக இருக்கும். நீங்கள் ஜெயிச்சுட்டு உணர்வாட்டி ஜெயிக்க போகலான்றது ஒன்று, அவனும் பெப்பாக இருக்கான், அந்த டீம் அப்படியே இருக்குது. திரும்ப சிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஒட்டி வச்சுருக்கான், ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாக ஜனவரிலேருந்து ஒட்டியிருக்கான். யாருமே 4 ஃபீட் அடிச்சது இல்லை, யாருமே 4 ஃபீட் இல்லை. அவர் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ஏன் ரொம்ப இந்த போரிங்காக இருக்குது ப்ரீமியர் லீக்னு பெப்பை கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, காசு தானே மேட்ரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, மேன் மேன் யுனைடட் தான் ஜெயிச்சிருக்கணும், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், உங்களுக்கு போராக இருக்கான்னு. அதுவும் நியாயம் தானடா, நமக்கு பார்க்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்னு தோணும். அதுக்கு அவனுக்கு உழைக்கிறானுங்க, உழைக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு எந்த ஒரு கப்புமே வந்துட்டாங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போன வருஷமும் இந்த வருஷமும் போன வருஷம் 2 வருஷமும் நீங்கள் பயங்கர காம்படிஷன். அதுக்கு முன்ன வருஷம் இவங்க 97 இவங்க 99 முடிச்சாங்க லிவர்பூலில். 97 எல்லாம் டச் பண்ணால் சாதாரணமாக அவங்களுக்கு கப்பு. அதை மீறி ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது 97 சரகு இவங்கெல்லாம் ஒரு பயங்கர பேச்சு பேசினாங்க. நாங்கள் வந்து ஒரு ஃபைனல்ஸ் போய் தோத்தோம், 1 பில்லியன் டாக் பாட்டில் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்பவே ஒருத்தன் வந்து கமெண்ட்ல போட்டான், ஏய் கடைசியில் லீக்ல நாங்கள் உங்களுக்கு மேலே முடிக்க போறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இது அதான் சொன்னேன், கேரி நெவல்லாம் அவன் பிளேயரே இல்லை, என் கிளப்பே இல்லை, அவனா கிளம்புற. இந்த முறை என்ன பயங்கர எப்படி போரா இருந்துச்சா, ஜாலியா போச்சு. எனக்கு கடைசியா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கொஞ்சம் பூர்வீகத்து போறேன். 99 எப்பயும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீசன் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பாக்குறேன். அப்ப இந்த மாதிரி தான் வந்து 79, 78, 75 மூணு முடிஞ்சது. அந்த லிவர்பூல் வந்துட்டு கொஞ்சம் அந்த கேப் விடாம இருந்திருந்தாங்கன்னா அல்டிமேட்டா போயிருக்காங்க. பெரிய பிரச்சனையா போய் நார்மலா மேட்ச் எல்லாம் ரெண்டு மேட்ச் தோத்தாங்க, இப்படி ஆயிடுச்சாங்க. உங்களுக்கு ஆர்சனலுக்கு ஆப் வச்சதே வந்து உங்களோட பழைய மேனேஜர் எமிரி தான். 6 பாயிண்ட் கொடுத்தான், 6 பாயிண்ட் நீங்க அவங்க கிட்ட இருந்து சொல்லிட்டான். போத் ஹோம் அண்ட் அவே வந்து 3 பாயிண்ட் அது. அப்புறமா இப்ப ரீசெண்டா 2-0 போர்ன்மத் கிட்ட தோத்தாங்களா? இல்ல இல்ல, தோக்கல. எவர்டன் கிட்ட நாங்க தோத்தோம், லைக்கஸ்டர் சிட்டி, எவர்டன், ஏதோ ஒண்ணு. அது ஒரு சமல்ல ஒரு 3 லாஸ் வந்ததுன்னா சாம்பியன்ஸ் லீக் நடுவுல ஒரு நார்மலா ஜாலியான மேட்ச்ல தோத்தாங்க. 2024ல ஒரே லாஸ் உங்களுக்கு, அந்த ஒரு லாஸ்னால தான் கடைசில உங்களுக்கு பாதி. ஆமா ஆமா, அது எதிர்பார்க்கவே இல்ல. வில்லா கூட லிவர்பூல் தோப்பாங்க, வில்லா 2-0 கரெக்ட், லிவர்பூல் தோப்பாங்க, அடுத்த மேட்ச் வந்து தோத்துறோம். அதுதான் எங்களுக்கு இதா போச்சு. ஆனா எங்களுக்கு ஹாப்பி. நேத்து ரொம்ப நாளா ஆசை, என்னோட ஜப்பான் இது நருட்டோ டோமியோஸ் ஒரு கோல் போட்டார், யாக்கோ அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். போல டிஃபெண்டர் வேற நல்லா விளாண்டாரு.
எனக்கு என்ன எம்எஸ் மித்ரா இறங்கணும். ஆ கடைசியாக இறங்கினாரு, ஒன்று ப்ரோஷனாடா 84 என்ன இவர் எம்எஸ் மித்ரா இறங்கினாரு. ஆனால் டெக்லன் ரைஸ் வந்து 100 மில்லியன் டாலருக்கு கை ஹாவர்ஸ், இவங்க ரெண்டு பேர்லாம் கலாய்க்கப்பட்டவங்களாம் இப்போ நல்லா விளாண்டு எனக்கும் ஃபுட்பால் தெரியும். வா நன்றி திரு அவர் பேர் என்ன ஆர்டேட்டா அவர்களே, டேரக்டர் சார் ஆர்டேட்டா ஸ்பீச் சூப்பராக இருந்தது. முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஃபேன்ஸுக்கும் இது பண்ணோம், அட்ரஸ் பண்ணோம். இந்த மாதிரி ப்ராசஸை வந்து யாருமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் 3 மேட்ச் தொடர்ந்து தோத்தேன், அப்புறம் நான் மேலே வந்தேன். அப்போயே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்க, 2 வருஷம் சாம்பியன்ஸ் லீக் கூப்பிட்டு போய் 1 வருஷம் குவார்ட்டர் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த பிளேஸை வச்சு நான் இவ்வளோ கொண்டு வந்ததே ஓவர் அச்சீவ்மெண்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன். அப்போலாம் பேசுகிறேன் இல்லை, நான் ஃபேன்ஸுக்கிட்ட அது ஓப்பனாக பேசிட்டேன், ஓவர் அச்சீவ்மெண்ட்டு தான் இது அப்படின்றத ஒத்துக்கிட்டான். சாக்கா கூட இல்லை ஃபைனல்ஸ் அன்றைக்கி கூட மசில் பெயின் அப்படின்னு. இல்லை இங்கிலாந்து தான் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி விளையாண்டீங்க உங்களுக்கு? எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா April 1st வந்து பாயிண்ட் டேபிள் பிரகாரம் எங்களுக்கு மேலே வந்து ஸ்பர்ஸ் முடித்தாங்க. April 1st அதாவது 1.5 மாசம் சரி ஓகே, எனங்களுக்கும் ஸ்பர்ஸுக்கும் 16 பாயிண்ட் டிஃபரன்ஸ். சரி அங்கே முடிக்கிறப்போ 3 பாயிண்ட் வித்தியாசம் ரெண்டு பேரும். அடுத்து ஒன்ட்ட வருவேன் நான், சிரிக்கலாமா நீ? என்ன நீ அரியர் அரியர் வச்சுட்டு அவர் ஒரு பேப்பர் தான் கிளியர் பண்ணாம இருக்காரு, அதுக்காக நீங்க பேசலாம். நான் என் நிலைமை நினைச்சு சிரிச்சு உனக்கு சிரிச்சுக்கிறியா? 63 ஏய் 4 பாயிண்ட்ரா எங்கடா போனீங்க நாசமா? மேனேஜருங்களாம் பாவம், ரொம்ப மோசமான டீம் போட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு அப்பா மாஸ்டர் விஜய் மாதிரி உள்ள இறக்கி விட்டுறாங்க. அவர் வந்ததுனாலதான் யுனைடெட் கிளப்பே வித்தாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை ஆனால் எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு ஆர்டேட்டா பண்ணது தான் டெனாகவும் பண்ணான். இன்னும் இது இப்போதைக்கு ஒன்றும் ரிசல்ட் வரல, ஆனால் ஆர்டேட்டா வந்தோடனே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகாத பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அபமயாங்க அவருமா எனக்கு தெரிஞ்சு பிராண்ட் வேல்யூ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஓபாமா எங்க அட்லீஸ்ட் வச்சுக்கோ உனக்கு வந்துட்டு பேசியிருப்பாங்க. ஒரு நாள் லேட்டா வந்தப்பல தலைவர் மறுநாள் வந்து ஓடிருப்பாங்க. இன்னொருத்தர் தெரியல எங்க இருக்கு, டாட்டா ஓட்டுக்கிட்டு இருக்கேன், பிராக்டிஸ் வரல, யூ ஆர் ஃபயர்ட். பெப்பு ட்ரைனிங்ல அது ட்ரைனிங், பட் ஆனா பெப்பும் அதே தான். நீங்க பெப்போட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அவன் ஜெயிக்கல, 3வது வருஷம் தான் ஜெயிச்சான். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸே வந்து இங்கிலாந்துல விளையாடுறான், இங்கிலாந்து கோல் கீப்பர் வச்சுதான் போயிட்டு இருக்கான். டக்கெல்லாம் வந்துடல அவரு மாதிரி நீ எவ்வளவு எவ்வளவு ஃபுட்பால் பண்றியோ உனக்கு வந்துட்டு அடிஷனல் டார்கெட் அமௌண்ட் எவ்வளவு கொண்டு வர மாதிரி அட்ராக்ஷன் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் பை. அதனால தான் வந்துட்டு யோர்கன் கிளப் பெப் எல்லாம் வந்துட்டு அந்த லெவல்ல வந்து, அதனால தான் இவங்கள வந்து டியூஷன் லெவல்ல அனுப்புறாங்க. மார்க்கெட்டிங் என்ன சொல்லிட்டான், நான் வந்து கேம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், நீங்கள் உட்காந்து இது இது பண்ணுங்க, நீங்கள் போய் மார்க்கெட்டிங் பேசுங்க. ஏன்னா இவங்களுக்கு அவன் இருக்கும்போது இந்த 3 கிளம்புற மாதிரி இருந்து ஹியூண்டாயும் கிளம்புற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவன் போய் இவர் இந்த டாட் பெல்லிக்கு வந்து புதுசு மேனேஜருக்கு வேலை கிடையாது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி இவங்க ஒன்று கேட்டது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ யோர்கன் கிளப் கிளம்புறான், அவன் உள்ளே வந்தப்போ வந்துட்டு லிவர்பூலோட டோட்டல் நெட் வேல்யூ வந்து 1.2 பில்லியன், இப்போ கிளம்புறப்ப 4 பில்லியன் வாங்கினப்போ இங்கிலீஷ் நல்லா பேசுறான் மொரீனியோக்கு அந்த அட்ராக்ஷன் இருந்தது. பட் மொரீனியோ வந்து கோபமா பேசுவார், அவர் வீடியோல செமையா இருக்கும்.
நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு அவன் எப்ப என்ன பேசுவான்னு தெரியாது. யோகன் கிளப் கிட்ட உங்ககிட்ட அந்த பிரச்சனையா இருக்காது, ஜாலியா இருப்பான், ஜாலியா இருப்பான். லாஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க எவ்வளவு நேரம் போகணும்னு நினைப்பீங்க? ஒரு மேனேஜர் லாஸ்டா நான் இங்க உட்காந்து, அவங்க என்ன கம்மியா தான் பேசுறாங்க, 10 செகண்ட் பேசினாங்க. ஹாய், நாளைக்கு வந்து இவர் மேட்டிப் கிளம்புறாரு, டியாகோ கிளம்புறாரு, என் டீம்ல ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது, மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் மேனேஜர் வந்து நல்லா பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அவங்க அந்த இன்டர்வியூக்கு கதை திறந்தாங்க. இவ்வளவு வருஷம் இன்டர்வியூ கதை திறந்து விடுவான்ல, திஸ் வில் பி ஹிஸ் லாஸ்ட் இன்டர்வியூ. தேங்க்யூ. இப்போ ஆர்சனல் வரைக்கும் பேசணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பெப் வந்துட்டு அடுத்த வருஷத்தோட கிளம்புற மாதிரி ஒரு பேஜ் நேத்தே போட்டோம். விஜயதராஜ் போற கவுண்டருக்கு மரியாதையில எங்களுக்கு சின்ன டீம் வந்து நல்லா மேல வந்தாங்க, யார சொல்லுங்க, நல்லா இருக்கும். நம்ம பேசின போய் அதான் வில்லா இல்லாம கிறிஸ்டல், கிறிஸ்டல் பேலஸ் வந்து திடீர்னு இப்ப வந்து பயங்கரமா ரன் போயிருக்காங்க. அவங்க டீம்ல மைக்கேல் ஓலியஸ்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவன் வந்து திடீர்னு எங்கயுமே தெரியாம ஃபயர் விட ஆரம்பிச்சான். இப்போ இவங்களும் பிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஆளுங்க கனெக்ஷன் இருக்காங்க, பட் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது இல்லாமனா பர்ன் மத் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு, ஆக்சுவலி பர்ன் மத் பண்ண ஒரு படியான சனிங்க அந்த மேனேஜர் அரியோலா. சரி, அப்போ இவங்க ஏன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலா இந்த ரிலேகேட் ஆனதுக்கு நீங்க ஃபீல் பண்ண டீம் லூட்டன் இருக்கா? லூட்டன் ஒண்ணு நல்லா வந்தாங்க, ஆனா பாவம் வந்துட்டு கூட வந்துட்டு போன வருஷம் உள்ள வரப்ப பயங்கர மாசா வரான், ஏன்னா 100 பாயிண்ட் அடிச்சுட்டு அவன் உள்ள வரான். சரி, கீழ 100 பாயிண்ட் அடிச்சுட்டு டைரக்டா உள்ள வரான் வந்துட்டு. சோ அவன் வந்துட்டு எப்படின்னா, அவன் மேனேஜர் கூட வந்துட்டு பெப்பு கம்பெனின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச போட்டு செஞ்சு விட்டோம். சோ அவன் உள்ள வரப்பயே வந்துட்டு பயங்கர எஃபெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்தான், பட் ஆனா கடைசியில எதுவும் பெருசா சாதிக்க முடியலைங்களா. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்கிற மேல இருக்கிற 17 டீமுமே அவங்களுக்கு அவங்க ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு அடுத்த சில வருஷத்துக்கு வந்துட்டு வர 3 பேர் உள்ள வருவாங்க, 3 பேர் வெளில போவாங்கன்னு மாதிரி தான் போவோம். அடுத்த வருஷம் ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன, லெஸ்டர் சிட்டி வருவாங்க, அவனுக்கு ஹோல்ட் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணா அவன் நாட்டிங்ஹாம் கீழே போவான். ஆனா லெஸ்டர் சிட்டி சொன்னவனதான் அதை பத்தி பேசும்போது தான் ஜேமி வடி யாருனே பார்த்தா என்ன கதை அவருக்கு சூப்பரா. நான் தனியா ஒரு வீடியோ அவரை பத்தி நான் சொல்ல வீடியோ பேசுறவங்களாம் இல்லாம செம்ம கேரக்டரா இருக்கப்பல அந்த ஆளு, ரெட் புல் கை, ரொம்ப உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு லேட் என்ட்ரியை வந்து செம்ம கேரக்டரா இருக்கப்பல. அவர்லாம் இங்கிலாந்து கிடைத்தா இவரை என்னைக்கு அடிச்சிருப்பானுங்க. நிமிஷத்துல ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அன்னைக்கு ஆரம்பிச்சோம். அதுல இருந்துதான் எங்களோட சீசனே மாற ஆரம்பிச்சது, எங்களோட 4-3 அடிச்ச சீசன். கோல் பால்மர் விட்டதுக்கு பெப்பு டைட்டில் விட்டுருந்தானே இவரு, நேற்றுக்கு வேற மாதிரி ஒன் வீக் முன்னாடி வாங்குறாங்க, சர்ப்ரைஸ் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. கோல் பார்மர் செல்சி போக
காலைல ஃபெப்ரிஷியை சொல்கிறான் டாக்ஸ் போகுது, நைன் ஈவினிங் போட்டு எருவிகோன்னு போட்டு போயிட்டு மாட்டேன். ஆனால் நான் ஒன்னே ஒன்று ஃபீல் பண்ணுறது என்னென்னா, போன சீசன் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து உங்களுக்கு ஹவர்ட்ஸ் விட்டது. ஹவர்ட்ஸ் பாமரம் இருந்தாங்கன்னா சரியான காம்பினேஷன் வந்துருவோம். நேத்து அப்படிதான் கோல் போட்டான். ஓடேகார்டு வந்து கையில் கொடுக்குறோம், அசல்ட்டை உள்ள தள்ளி விட்டு போயிட்டே இருந்தான். அதான் அவங்க ரெண்டு பேரும் பயங்கர மூளை. பாமரம் ஹவர்ட்ஸ் கிட்ட பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது ஒரு பிளேயர் மாதிரியே ஆடலை. எனக்கு கேட்பேன் என்னன்னா, இல்லைன்னா எல்லாருமே பிளேயர் மாதிரிலாம் ட்ரிபிள் பண்ண தேவையில்ல, சில பேர் கரெக்டாக போய் பொசிஷன் பண்ணி அடிக்குது. திடீர்னு பார்த்தா திடீர்னு ஆரம்பத்தில் கோலே போடல, எல்லாம் கலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு காசு கொடுத்தாங்க? என்னன்னா எனக்கு அவர்கிட்ட வித்தியாசம் தெரியுது. மற்றவங்க நான் விளாடுறேன் பாரு விளாடுறேன் பாருன்றாங்க. அவர்ட்ஸ் வந்து எப்போ ஓடுது எங்க நிக்குதுன்னு தெரியல. அவர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட செஸ் விளாடுற மாதிரி அவனுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் பொறுத்து தான் வந்து ஆட முடியும். அவனோட சிங்க்ல அவனா இருந்தானா பால் வரும். ஒரு பழைய பிளேயர் ஒருத்தர் பார்பட்டோ, அவரு தான் எனக்கு இது மாதிரி அவர் கரெக்டா ரொம்ப எல்லாம் ஓட மாட்டாரு. ஏன்னா பால் வந்தா கரெக்டா யாருக்கிட்ட தரணும் உங்களுக்கு அந்த மாதிரி இன்னொரு பிளேயர் பழைய பிளேயர் உங்களுக்கும் வந்துட்டு. அப்புறம் எங்களும் வந்து ஃபேப்ரிகாஸ் ஒருத்தவன் அதே மாதிரிதான், அவன் வந்துட்டு செஸ் தான் விளையாடுவான். நீங்க வந்து இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு க்ளோசஸ்ட் பிளேயர்னா ஜார்ஜினியோ, அவனும் அந்த மாதிரி தான். அவன் வந்துட்டு ஓட மாட்டான் பெருசா வந்து வந்துச்சுன்னா எங்க தள்ளணும் போட்டாங்க. இவங்களோட இருக்கும்போது ஹென்ரியோட ஒரு பார்ட்னர்ஷிப். அவனும் டாரஸ் கிடையாது, அவனும் கோஸ்தா, டியாகோ கோஸ்தா. டாரஸ் லேட்டா தான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் சுவாசா, உனக்கும் வாழ்த்துக்கள். நீ எங்கே கார் ஓட்டிகிட்டு இருப்பா ரேஸ் கோர்ஸில், பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஆமா, அவார்டு வேற வாங்கிட்டான். அவார்டு வாங்கிட்டா சாமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆமா, சாம் சாமோட ஒரு கான்ஃபிடன்ட் இல்லைன்னா எங்களுக்கு வீடியோ பண்ணவே தோணாது. டாச்சர் பண்ணி இடத்து போய் பண்ண வச்சதே வா, எங்கே போகிறீங்க வா, அரசனை பற்றியே திட்டுறாங்கடா வான்றான். இந்த சீசன் வந்து நான் நிறைய பேர் நம்மளால பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லும் போது ஹாப்பியா இருந்துச்சு. ஃபுட்பால் வந்து அந்த ஒரு கமெண்ட் தான் செம்ம ஜாலியா இருக்கும். பார்த்தவங்க பேசிக்கிறது வேற, நம்மள சும்மா ஏதோ நம்ம லாங்குவேஜ்ல பேசுறாங்கன்னு. ஆனா இந்த சேனலால பார்க்க ஆரம்பிச்சு நேரம் சொல்லும் போது தான் செம்ம ஜாலியா இருக்கும். நன்றி சொல்லலாம். ஸோ நன்றி, தேங்க்ஸ். இந்த ப்ரீமியர் லீக் வந்து எங்களை ஃபாலோ பண்ணி, முக்கியமாக இவங்களை நாங்கள் இருக்கேன் ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து அடுத்த ப்ரீமியர் லீக் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். யூரோஸ் பார்ப்போம், அது என்ன நன்றி இவனே பார்ப்பான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெம்பர் ஆகுங்க, மெம்பர் ஆனீங்கன்னா ஷிஃப்டி ஆடுவான். எங்கள் கிளப்பு அதுதான் அது பண்ணி தான்